வணக்க மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ffpl ரிடீம் கோட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் அப்டேட் போட்டு முடித்தேன். ஸோ அவங்க அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து இன்ஸ்டன்ட்டாக மேக் பண்ணி போட்டுருவோம். ஸோ சப்ஸ்கிரைபருக்காக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ போடுறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஸோ பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ போன எல்லாருமே தயவுசெய்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் போகாத ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட எதில் போய் ரிடீம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இதை வந்து எடுக்கட்டும். ஸோ எடுத்தால் தான் இதில் மேலே உள்ள பண்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் எடுக்க முடியும், நம்மளும் எடுக்க முடியும். ஸோ ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப் ரிடிம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும், ஓகேவா? ஸோ லீடர் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பவர் அப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா, பவர் அப் ரிடிம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணக்கப்புறம் என்டர் த ரிடிம்ஷன்ஸ் கோட் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஹியர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமேட்டு நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி காப்பி பண்ணி அப்புறமேட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸோ அப்போ தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ பார்த்து பார்த்து டைப் பண்ணுறது முடியாது. ஸோ அப்படி இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா ஸோ அவங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ ரிடீம் கோட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதுதான் அந்த ஒரு ரிடீம் கோடு ffblwiedusnh அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ரிடீம் கோடு. ஸோ இந்த ஒரு ரிடீம் கோடு எடுக்கிற மூலமாக என்ன யூஸ் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 points வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ எதில் ஆட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இன்றைக்கு உள்ள மேட்ச்சில் ஆட் ஆகாது. ஸோ இதில் பற்றிலாம் இதில் ரெண்டாவதாக பற்றிலாம் 10 points அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே 2 தான் இனிமேல் யூஸ் பண்ண முடியும். ஸோ டே 2 போயிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 2 இருக்கமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட்டையும் ஆன் பண்ணிட்டோம்னு வைங்களேன். போனஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் டோட்டல் பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 points எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேப்டன் இருக்கா. ஸோ அதையும் கிளிக் பண்ணி வச்சோம்னா கேப்டனாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஏறும். அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தால் 3 points நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 points அவங்க எடுத்தாங்கன்னா அது ஒரு 30 points மாறும். அப்புறமேட்டு இது ஒரு 10 மொத்தத்தில் 40 points. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிடீம் கோடு. ஸோ மறக்காம எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எப்படி ப்ளே பண்ண அப்படிங்கிறத நான் பார்க்கல சத்தியமாகவே. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நம்ம டீம் எவ்வளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு டீமில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா விளாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ ஓகே மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போயிருக்காது. ஸோ இப்போ தான் லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ எல்லோரும் ரெடியும் கூட மறக்காமல் எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ ரைட், ஓகே நண்பா, டாட்டா, பை பை.